வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு டைப் ஆஃப் பணியாரம் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார பணியாரம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் பணியாரம் தான் நான் வந்து காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து ஊற வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து திக்காக வந்து பால் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ திக்காக நம்ம வந்து பால் எடுத்தால் தான் நமக்கு வந்து அது ஊறும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒரு மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பணியாரம் செஞ்சீங்க அப்படின்னா ஸ்வீட் பணியாரம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் எடுக்கிற டைம் தான் கொஞ்சம் நமக்கு வந்து நேரம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ தேங்காய் பால் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு நான் வந்து ரவை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து தேங்காய் பாலே போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது 1 ஹவர் கிட்டே நமக்கு வந்து தேங்காய் பாலே நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சினா தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம 1 ஹவர் கிட்டே நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ ஆஃப்டர்நூனே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஊறுற நேரத்தில் நான் வந்து கார பணியாரத்துக்கான பணியாரத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து புளிச்ச மாவு தான் நம்ம வந்து எடுக்கணும். அதில் வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தான் நான் வந்து தாளிப்பு வந்து நான் தரப்போகிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார பணியாரத்துக்கு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து புளிச்சா மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கார பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிட்டோம். நான் இதில் வந்து கொஞ்சமாக இது வேகிறதுக்காக லைட்டாக நான் வந்து சால்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம்.
ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே கடாயிலே நான் பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதிலே பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2 சின்ன சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக்குற வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப வந்து ஓவர் குக்கும் நம்ம வந்து பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு புளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சட்னியை நான் வந்து அரைச்சாச்சு நான் வந்து தாளிச்சிக்க போகிறேன். ஸோ கார பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பர் சைடிஷாக இருக்கும். நான் வந்து பணியாரம் பேனும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன் எல்லாமே. ஸோ இது வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நீங்கள் வந்து நெய் போட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்பு பணியாரம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யலாம். நான் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மைதா மாவு ரவை நம்ம எல்லாமே தேங்காய் பாலில் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நான் 1 கப் அளவுக்கு வெல்லமும் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்போவே வந்து நம்ம பணியாரம் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுதான் ஸ்வீட் பணியாரத்துக்கான ரெசிபி. ஸோ அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் வந்து திருப்பிக்கிறேன். ஸோ நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த தேங்காய் பாலில் ஊற வச்சதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்பிடேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கார பணியாரம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கார பணியாரம் நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோடா மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்து நல்லா வந்து எலும்பி வரும். ஸோ நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கார பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நமக்கு வந்து கிட்ஸுக்கு எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ தோசை மாவு இருந்தாலே நம்ம வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.